கதவம் சன்னையிருக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வரலட்சுமி நோன்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வரலட்சுமி நோம்புனா என்ன வரலட்சுமி நோம்பு என்னைக்கு கொண்டாடப்படுகிறது வரலட்சுமி நோம்பன்னிக்கு என்ன மந்திரம் சொல்லணும் வரலட்சுமி நோம்பாண்ணிக்கு என்னென்ன செய்யணும் இப்படி பல கேள்விகளுக்கு இந்த காணொலியில் பதில் சொல்ல பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிருன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் வரலட்சுமி விரதம் இல்லைனா வரலட்சுமி நோம்புன்னா என்ன லக்ஷ்மியோடைய வரம் வாங்கக்கூடிய ஒரு தினம் இல்ல விரதம் இல்ல நோன்பு அப்படின்றது தான் வரலட்சுமி நோம்புங்க சரி அது என்னைக்கு கொண்டாடப்படுகிறது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று துவாதசி திதியும் இருக்கும் அந்த தான் வரலட்சுமி நோன்பா கொண்டாடுறோம் எதனால வரலட்சுமி நோன்பு அந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடல் கடையும் பொழுது பல விஷயங்கள் அந்த பார்க்கடல்ல வெளிவருது அதே மாதிரியே மகாலட்சுமி இந்த தினத்தில் தோன்றிய தினம்தான் இந்த வரலட்சுமி நோம்பு தினம் சரிப்பா இந்த வரலட்சுமி விரதத்தை நம்மளுக்கு யார் கொடுத்தா இந்த விஷயம் தேவர்களுக்கே தெரிஞ்ச விஷயம் இந்த தினத்தன்னைக்கு விரதம் இருக்கணும்னு யார் சொன்னால் நம்மளுடைய புராண கதைகளில் ஒரு கதை என்ன சொல்லப்படுதுன்னு சௌராஷ்டிராவில் ஒரு மன்னர் இருக்கிறார் அவருடைய மனைவியின் பேர் சந்திரிகா அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க யார் மேலேயும் கோவப்படாமல் ரொம்ப அனுசரணையாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு அன்பு பண்பு பாசம் எல்லாமே இருக்கிறதுனால இந்த மகாலட்சுமி தாயாருக்கே இந்த பெண்மணிக்கு நம்ம எதாவது வரம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுமங்கலியாக அவங்களுடைய அந்த புறத்துக்கு வராங்க அவங்க பிறந்த தினத்தண்ணிக்கு அந்த மாதிரி வரும்போது இந்த சந்திரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல உணவு சாப்பிட்டுட்டு அப்போ வெத்தலை பாக்கு போட்டிருக்காங்க அப்போ இந்த சுமங்கலி அந்த மகாராணியை பார்த்து ஏமா இன்னைக்கு மகாலட்சுமி பிறந்த தினம் இந்த பிறந்த தினத்தில் நீ நல்ல முழு வயிரோடு சாப்பிட்டுட்டு இப்படி வெத்தலை போட்டுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க உடனே இந்த சந்திரிகா மகாராணி கோபம் வருது இந்த நாள் வரைக்கும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கோபம் வந்ததே இல்லை ஏதோ அவங்களுடைய நேரம் சரியில்லாதனால கோவப்பட்டு இது ஒரு சாதா பெண்மணி நான் உணவு சாப்பிட்றத பற்றி எதுக்கு கவலைப்படுறாங்க நான் ஒரு மகாராணி நீ யார் கேள்வி கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த சுமங்கலியை அடிச்சிடுறாங்க இதோடைய பிரதிபலனாக அந்த சுமங்கலி என்ன ஆகிறாங்கன்னு சொன்னால் அழுதுகிட்டே அந்த புறத்துல இந்த வெளியில் போகிறாங்க அப்போ இந்த மகாராணியோட பெண்ணான ஷாமா அப்படின்ற ஒரு பெண்மணி வராங்க அவங்க நிறுத்தி எதுக்காக தாயாரை நீங்கள் அழுதுகிட்டே போகிறீங்க என் தாயார்கிட்ட ஏதோ விஷயம் சொல்ல வந்தீங்க அது என்கிட்ட சொல்லுங்கள் எங்கள் அம்மா செஞ்ச தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப மனம் குளிர்ந்து இந்த மகாலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும்னு அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சொல்லி கொடுத்து இந்த பெண்மணிக்கும் அந்த வருடமே கல்யாண ஏற்பாடு நடக்குது கல்யாணம் ஆகி வேறு ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த இடத்துல இந்த விரதத்தை தொடர்ந்து பண்ண 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 அந்த வீடு புகுந்த வீடு வந்து சுபிக்ஷம் அடையுது இந்த சந்திரிகா மகாலட்சுமியை அவமதிச்சதுனால ராஜாங்கத்தை இழந்து அவங்க காட்டுக்கு வரா ஒரு நிலைமை வருது இந்த ஷாமா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு உணவு கொடுத்து தன்னுடைய நாட்டிலேயே காட்டில் மறைச்சி வச்சு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பானை நிறைய தங்க காசுகளை கொடுத்து தாயாரையும் தந்தையாரையும் வேற எங்கேயாவது போய் இருந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பானையை திறந்து பார்த்தா அதில் வெறும் கரித்துண்டு தான் இருக்குது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோடைய வருத்தத்தினால் இந்த தங்கம் எல்லாம் கறித்துண்டாக மாறினது இந்த பெண்மணிக்கு புரியுது அதுக்கப்புறம் தாயார் தந்தையார்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பு இருக்க சொல்லி இந்த வரலட்சுமி நோம்பு இந்த சந்திரிகா அந்த மகாராணியாக இருந்தவங்க கடைப்பிடிச்சு அதுக்கப்புறம் மீண்டும் இழந்த ராஜ்யத்தை பெற்று நல்லபடியாக சுபிக்ஷமாக இருந்தாங்கன்னு ஒரு கதை உண்டுங்க அது மட்டும் இல்லை சாருமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பாளுடைய பக்தர் இருந்தாங்க அவங்க தன் புகுந்த வீட்டில் தன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் ஒரு தெய்வமாக பார்த்து அதே மாதிரியே புருஷனை ஒரு தெய்வமாக பார்த்து இருக்கிறத பார்த்து மகாலட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு இந்த மகாலட்சுமி வந்து வரலட்சுமி நோன்பு எப்படி பண்ணுறதுன்னு இந்த சாருமதிக்கு சொல்லி கொடுத்ததாகவும் ஒரு ஐதீகம் இருக்குங்க இது மட்டும் இல்லை நம்மளுடைய கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் வந்து ஒரு சூதாட்டம் ஆடும்பொழுது யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படுது அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் சித்திரநேமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவர்களுக்கு உண்டான ஒரு நீதிபதி மாதிரி ஒரு பெண்மணி இருக்காங்க அந்த பெண்மணியை கூப்பிட்டு யார் விளையாட்டில் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நேமி வந்து சிவனுக்கு சாதகமாக தீர்ப்ப சொல்கிறாங்க இதனால் கோபப்பட்ட பார்வதி தாயார் அந்த நேமிக்கு வந்து குஷ்டரோகியாக நீ வந்து பிறப்பாயின்ன ஒரு சாபம் கிடைக்குது இந்த குஷ்டரோகி சாபத்திலேருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக பார்வதி தாயார்கிட்ட அழுது கொண்டாடும் பொழுது அவங்க வந்து ஒரு உபாயமாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வரலட்சுமி நோம்பை கடைப்பிடிச்சிக்கிட்டே வந்தால் இந்த குஷ்டரோகம் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது வரலட்சுமி நோம்ப அன்றைக்கி விரதம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு லக்ஷ்மி அதாவது பணம் மட்டும் அல்ல நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உதவி பண்ணுறதுன்னு இந்த கதை மூலமாக புரிஞ்சிக்கலாங்க சரிங்க இந்த தினத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி கலசம் வைக்கணும் கலசத்தில் வந்து அரிசி போட்டு வைக்கணும் எலுமிச்ச போட்டு வைக்கணும் கலசத்துக்கு மேலே தேங்காய் வைக்கணும் அம்பால் உருவம் வைக்கணும் இதெல்லாம் செய்கிறதோட ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரக்ஷை கயிறு அதில் ஒம்பது முடிச்சு போடணும் அந்த ஒம்பது முடிச்சு எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மியும் கூட லக்ஷ்மி மகாலட்சுமியும் இருக்கிறதுக்காக ஒம்போது முடிச்சு போடுறோம் இந்த அஷ்டலட்சுமி யார் யாருன்னு பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி ஆதி லக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி தைரியலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி தானியலட்சுமி கஜலக்ஷ்மி இந்த எல்லா லக்ஷ்மி கூட சேர்ந்து மகாலட்சுமியும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தேவை இந்த லக்ஷ்மிகள் இருந்தால்தான் அவங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷம் பெறும் அப்படின்ற அர்த்தத்தில் இந்த கயிறில் ஒம்போது முடித்து போட்டு அதில் மஞ்சள் இட்டு அதை வந்து அம்பால் மேலே சாத்தி பூஜை முடிஞ்ச உடனே அதை கையில் பெண்கள் வந்து கட்டி கொள்ளணும் இதனால் இந்த எட்டு லக்ஷ்மியுடைய அருள் கடாட்சமும் மகாலட்சுமியோடைய அருள் கடாட்சமும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது நம்பிக்கைங்க அது மட்டும் இல்லை பதினாறு செல்வங்களும் நம்மளுடைய கதமம் சேனலில் பதினாறு செல்வங்கள் எது எதுன்னு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம் இந்த பதினாறு செல்வங்களும் இந்த மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணும்போது இந்த தினத்தில் கிடைக்குதுன்றது நம்பிக்கைங்க இந்த தினத்தில் வேறு என்னென்ன செயல் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் நடுறது வந்து ரொம்ப விசேஷம் நெல்லிக்காய் தானம் வந்து செய்கிறது விசேஷம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு பகவானே ஏன்னா குபேரர் எல்லா செல்வத்தையும் இழந்த பிறகு குபேரருக்கு எல்லா செல்வமும் கிடைக்கிறதுக்காக சொன்ன பரிகாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் நடுவது நெல்லிக்கனியில் மகாலட்சுமி ஸ்வரூபம் இருக்கிறதுனால நெல்லிக்காய் மரம் நடுறது வந்து ரொம்ப விசேஷம் நெல்லிக்காய் தானம் பண்ணுறது விசேஷம் உப்பு மகாலட்சுமி இருக்கிறாங்க அதனால் உப்பு வாங்கிறது விசேஷம் அதே மாதிரி பச்சை கற்பூரத்தில் வாசனை திரவியத்தில் மகாலட்சுமி இருக்காங்க இந்த தினத்தில் வாசனை திரவியம் வாங்கிறது ரொம்ப விசேஷங்க வீட்டில் வர சுமங்கலிக்கு ரவிக்க விட்டு மஞ்சள் கிழங்கு குண்டு மஞ்சளை வச்சு அவங்களுக்கு ஒரு தட்சணை வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஒம்பது பெண்களுக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷம்ங்க அஷ்டலக்ஷ்மி மற்றும் மகாலட்சுமி கொடுத்ததா ஒரு நம்பிக்கை அதனால் இந்த தினத்தில் ஒம்பது சுமங்கலி பெண்களுக்கு கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுத்தா விசேஷம்ங்க இது மட்டும் இல்லைங்க இந்த தினத்தில் என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் மகாதேவீச்ச வித்மேகே விஷ்ணு பத்னி ச தீமாகி தன்னோலக்ஷ்மி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை எவ்வளோ கவளோ உச்சாடனம் பண்ண முடியுமோ உச்சாடனம் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாதேவீச்ச வித்மஹே மகாதேவி அப்படின்னா பெரிய தேவியே விஷ்ணுவின் பத்னியே அதாவது விஷ்ணுவின் மனைவியே லக்ஷ்மியே போற்றி அப்படின்றது தான் இந்த மந்திரத்துடைய பொருள் இந்த மந்திரத்தை சொல்லி வரலக்ஷ்மி தினத்தன்னைக்கு லக்ஷ்மி தாயாருடைய அனுகிரகம் பெற்று நாம் எல்லாம் சந்தோஷமாக வாழ்வோம் சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்